வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். இன்றும் லண்டன் மற்றும் யாழ் கலையகங்களிலிருந்து. நான் லண்டன் கலையகத்திலிருந்து சத்யமூர்த்தி சதீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். அலரி மாளிகை முன்றல் போராட்டத்தை கைவிட போராட்டக்காரர்கள் முடிவு. ரணிலின் பதவியேற்பு மற்றும் எச்சரிக்கையுடன் வலுவிளக்கும் போராட்டங்கள். அரச தலைவருக்குரிய அதிகாரங்கள் குறித்து அச்சம் வேண்டாம் என்கின்றார் ரணில். எனினும் முன்னணி போராட்டக்காரர்களுக்கு பிடியாணைகள் பிறப்பிப்பு. ரணில் விக்ரமசிங்கவுக்கு செல்வம் அடைக்கலநாதன் வாக்களித்ததாக சுமந்திரன் மறைமுக குற்றச்சாட்டு. மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சலசலப்பு. சீனாவால் ஸ்ரீலங்காவுக்கு அழிவு என சிஐஏ தலைவர் விசனம். ரணிலின் அதிகார பொறுப்புடன் இலங்கை குறித்து கருத்து. தமிழகத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்திய கள்ளக்குறிச்சி மாணவியின் உடலம் சொந்த ஊரில் அடக்கம். இந்திய உச்ச நீதிமன்ற அறிவுரையால் உடலத்தை பொறுப்பேற்ற பெற்றோர். விரைவில் பொது தேர்தலை எதிர்கொள்ளும் இத்தாலி. பிரதமர் மரியோ டிராகியின் பதவி விலகலால் கலைக்கப்படும் நாடாளுமன்றம். ஸ்ரீலங்காவின் அரச தலைவராக ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்ட 24 மணித்து காலத்திற்குள் இலங்கையில் இதுவரை நடத்தப்பட்ட அரச எதிர்ப்பு போராட்டங்களை வலுவிழக்க செய்யும் முயற்சிகள் தீவிரமடைந்துள்ளன. அந்த வகையில் கொழும்பில் பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான அலரி மாளிகை கருகில் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் இன்று தீர்மானித்துள்ளனர். ஸ்ரீலங்காவின் புதிய பிரதமராக பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தனம் நாளை காலை பதவியேற்று அலரி மாளிகைக்கு செல்லவிருக்கும் பின்னணியில் அலரி மாளிகை முன்றலில் இடம்பெற்று வந்த போராட்டம் மீளெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நகர்வுகளை அவதானிக்கும் போது இந்த போராட்டங்களுக்கு இதுவரை வழங்கிய ஆதரவினை சில தரப்புகள் மீள் எடுத்திருக்கலாம் என்பதும் சந்தேகிக்கப்படுகின்றது. இலங்கை முழுவதும் கடந்த மே மாதம் 9 தேதி ஏற்பட்ட அமைதியின்மையின் பின்னர் முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ச பதவி விலகினார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக நியமிக்கப்பட்டார். ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவியேற்றவுடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அலரி மாளிகைக்கு வெளியே நோ டீல் கம போராட்ட தளத்தை அமைத்தனர். இந்நிலையில் இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க இன்று பதவியேற்று சில மணித்தியாலங்களுக்கு பின்னரே குறித்த போராட்ட தளம் அகற்றப்பட்டுள்ளது. அதேநேரம் கோட்டா கோகம போராட்டக் களத்தின் முக்கியஸ்தர்களான வசந்த முதலிகே மற்றும் ரத்கரவே ஜீனரத்ன தேரர் ஆகியோருக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் கடந்த 2021 ஆண்டு நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது சட்டம் மற்றும் ஒழுங்கை சீர்குலைத்தமை தொடர்பில் இருவருக்கும் எதிராக காவல்துறையினர் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கில் மாவட்ட நீதிமன்றில் முன்னிலையாக தவறியமை தொடர்பில் இருவருக்கு எதிராகவும் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் இருவரையும் கைது செய்வதற்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஸ்ரீலங்காவின் நிறைவேற்று அரசு தலைவருக்குரிய அதிகாரங்களை தான் பயன்படுத்தப் போவதில்லை என்பதனால் அந்த விடயத்தில் அச்சம் கொள்ள தேவையில்லை என்ற ஒரு உறுதிமொழியை ரணில் விக்ரமசிங்கே வழங்கியுள்ளார். தனது பதவியேற்பு நிகழ்வுக்கு பின்னர் இன்று அனைத்துக் கட்சித் தலைவர்களுடனான சந்திப்பை நடத்திய போது இந்த கருத்தினை அவர் வெளியிட்டதோடு சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்படும் வரை தற்போதைய அமைச்சரவையே தொடரும் எனவும் தெரிவித்திருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தை தற்காலிகமாக 24 மணித்தியாலங்களுக்கு ஒத்திவைக்கப் போவதாக ஜனாதிபதி எங்களுக்கு தெரிவித்தார். அதன் மூலம் மீண்டும் பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்படும் பொழுது சம்பிரதாயபூர்வமான புதிய பாராளுமன்றமாக அது அழைக்கப்படும். அப்படி சந்தர்ப்பத்தில் தான் கொள்கை விளக்க உரை, அதாவது கடந்த கால சிம்மாசன உரை என்று சொல்வார்கள், இந்த உரையை ஜனாதிபதி ஆற்ற முடியும். நல்லது என நினைக்கின்றேன். அப்படி ஆற்றப்படும் பொழுதுதான் அடுத்த 2 வருடங்களுக்கு தனது அரசாங்கத்தின் கொள்கையை ஜனாதிபதி விளக்க முடியும். அது பற்றிய கட்சித் தலைவர்களாகிய நாங்கள் எங்கள் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அடிப்படையிலே எங்கள் கருத்துக்களை தெரிவிக்க முடியும். அதுபோல 19 திருத்தத்தை அது அசல் வடிவத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு தான் தயார் என்று சொன்னார். அதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எதிர்கட்சிகளை தயாரித்து கொடுத்தால் கொண்டு வருவதாகவும் அவர் உறுதியளித்தார். ஜனாதிபதி அதிகாரங்கள் தான் பயன்படுத்தப் போவதில்லை என்றும் அது பற்றி அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் அவர் கூறினார். அதேவேளையிலே காலிமுக தேர்தல் போராட்டம் நடைபெறும் இடம் உள்ளூர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான இடம் ஆகவே அதை தவிர்த்து கொண்டு அந்த போராட்டக்காரர்களுக்கு விகாரமாக பூங்காவையும் டவுன் ஹால் நகர மண்டப பிரதேசத்தில் தருவதாக கூறினார்.
அங்கே சென்றவர்கள் தாராளமாக போராடலாம் என்று கூறினார். அனைத்து பாராளுமன்ற பொருளை கொண்ட குழுக்களின் நாள் நிர்வகிக்கப்படும் என்று கூறினார். எல்லா துறைகளுக்கும் பாராளுமன்ற குழுக்கள் அமைத்து எல்லா கட்சி எம்பிக்களையும் அதில் சேர்த்துக் கொள்வதாக சொன்னார். தேசிய அரசாங்கம் அமைப்ப விரும்புவதாக சொன்னார். அது பற்றி கட்சிகள் அபிப்பிராயத்துக்கு பெற விரும்புவதாக சொன்னார். தற்போதைய அமைச்சரவை தற்காலிகமாக தொடரும் என்று கூறினார். அதே போல தேசிய சபை ஒன்றை அமைச்சரவைக்கு புறம்பாக அமைக்க விரும்புவதாக சொன்னார். அதிலே கட்சிகளின் தலைவர்கள் இடம்பெறுவார்கள் சொன்னார். கட்சிகள் நீ தலைவர்களுக்கு மேலதிகமாக தொழிற்சங்க பிரதிகள் மற்றும் போராட்டக்கார பிரதிகள் எல்லாம் இடம்பெறுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இது சம்பந்தமாக ரணில் இதுக்கு முன்னாலே ஒரு முறை கருத்து தெரிவித்ததை நான் அறிந்திருக்கிறேன். அரசாங்கத்தின் அனைத்து நல்ல நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் நாட்டை கட்டியிருக்கும் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் நிச்சயமாக ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று நாங்கள் ஜனாதிபதிக்கு தெரிவித்தோம், வாழ்த்துக்களை கூறினோம். அதே வேளையிலே தவற நடவடிக்கைகள் எடுக்கப்படுமானால் அவற்றை நாங்கள் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை என்றும் அவருக்கு நாங்கள் அன்புடன் அறிவுறுத்தினோம். இலங்கையை மையப்படுத்தி சீனா நகர்த்தும் ஊமை பந்தயங்களே அந்த நாட்டின் பொருளாதார பேரழிவுகளுக்கு காரணம் என சிஐஏ எனப்படும் அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு முகமையின் தலைவர் பில்பென்ஸ் குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீலங்காவில் ரணில் விக்ரமசிங்கே அரசு தலைவராக தெரிவு செய்யப்பட்ட நாளில் கொலராடோவில் வைத்து அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா உட்பட்ட மேற்குலகின் அனுசரணையுடன் செயற்படக்கூடியவர்கள் என்ற அடையாளத்தை கொண்டுள்ள ரணில் விக்ரமசிங்கே ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் உலகின் முன்னணி புலனாய்வு நிறுவனமான சிஐஏ எனப்படும் அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு முகாமையின் தலைவர் பில் பர்ன்ஸ் இலங்கை நிலவரங்களின் கருத்தை தெரிவித்துள்ளார். கொலராடோவில் நடத்தப்பட்ட பாதுகாப்பு ஆய்வரங்கம் ஒன்றில் கருத்து தெரிவித்த அவர், இலங்கையை மையப்படுத்தி சீனா நகர்த்தும் ஊமை பந்தயங்கள் இலங்கை மக்களை நெருக்கடிக்குள் தள்ளுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கைக்கு அதிக கடன்களை வழங்குவதன் மூலம் சீனா இந்த ஊமை பந்தயத்தை நகர்த்துவதாக கண்டனம் செய்த அவர், நாடுகளின் பொருளாதார எதிர்காலத்தை அளிக்கும் வகையில் இந்த நகர்வுகளை செய்யும் சீனாவின் நோக்கம் இலங்கையில் ஈடேறியுள்ளதாக கவலை தெரிவித்தார். சீனாவின் இந்த நகர்விற்கு ஸ்ரீலங்காவின் முன்னைய ஆட்சியாளர்கள் துணை போனதாகவும் அவர் ராஜபக்சக்களின் பெயர்களை நேரடியாக குறிப்பிடாமல் விசனம் தெரிவித்திருந்தார். அடுத்து மேலதிகமான இலங்கை செய்திகளோடு யாழ் கலையகத்திலிருந்து இணைந்து கொள்கிறார் ரபீஷன் நாகேஸ்வரன். நன்றி சத்யமூர்த்தி சதீஷன். ஸ்ரீலங்காவின் 8வது நிறைவேற்றாதிகாரமுடைய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் உள்ளூர் அரசியல் களத்தில் சில மாற்றங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன. இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற பதவியேற்பு நிகழ்வு உட்பட மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் கொழும்பு அலுவலக செய்தியாளர் டில்சான் வின்சன். இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் 8வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். நாட்டில் காணப்பட்ட பொருளாதார நெருக்கடி அதேபோல் மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபே ராஜபக்ஷ மாளிகையிலிருந்து சென்றும் வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை இலங்கை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருந்தார். ஆகவே கடந்த 14ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச உத்தியோகபூர்வமாக தன்னுடைய பதவியிலிருந்து விலகினார். அதனைத் தொடர்ந்து அடுத்த ஜனாதிபதியாக யாரை தெரிவு செய்யலாம் என்ற ஒரு பெரிய கேள்வி இலங்கையில் நிலவி வந்தது. இந்த நிலையில்தான் இலங்கை அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக பாராளுமன்றத்திலே நேற்றைய தினம் ஜனாதிபதிக்கான வாக்கெடுப்பு, ரகசிய வாக்கெடுப்பு இடம்பெற்றது. இதன்போது மும்முனை போட்டியாக நேற்றைய தினம் இந்த ஜனாதிபதி தேர்தல் முன்னெடுக்கப்பட்டது. குறிப்பாக பிரதமராக இருந்த அதேபோல் பதில் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே, அதேபோல் பாராளுமன்ற உறுப்பினர் டெல்லஸ் அழகப்பெரும, அதேபோல் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக்க ஆகிய மூவருக்கும் தான் நேற்றைய ஜனாதிபதிக்கான தேர்தல் போட்டி இடம்பெற்றது. இதன்போது இரகசிய வாக்கெடுப்பு இடம்பெற்று 134 வாக்குகளால் முன்னிலை பெற்று இலங்கையின் 8வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இதுவரை 6 தடவைகள் இலங்கையின் பிரதமராக கடமையாற்றியிருக்கின்றார். அதேபோல் 2 தடவைகள் எதிர்க்கட்சி தலைவராகவும் செயற்பட்டுள்ளார். இப்பொழுது பல வருட காத்திருப்புக்கு பின்னர் இலங்கையின் 8வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக இன்று பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். ஜனாதிபதி துரை காரிய கர்த்தவிய ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சமாஜவாதி ஜனராஜி
இப்பொழுது காலி முகத்திடலில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் தற்பொழுது இலங்கையின் புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராகவும் இப்பொழுது ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக கொழும்பு பாராளுமன்ற வீதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் நஃபில் முகமட்டுடன் நான் பில்ஷான் வின்ஸ். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே சத்தியப்பிரமாணம் செய்யும் போது நாடாளுமன்ற வளாகத்தில் மின்தடை ஏற்பட்டதான வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என நாடாளுமன்றத்தின் படைக்கலை செவிதர் நரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் மின்தடை ஏற்படவில்லை என உறுதியாக கூற முடியும் என்றும் அவர் கூறினார். எட்டாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்பதை ஸ்ரீலங்காவின் சுயாதீன தொலைக்காட்சி நேரடியாக ஒளிபரப்பவும் ஏனைய தொலைக்காட்சிகள் மூலம் ஒரே நேரத்தில் ஒளிபரப்பவும் திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஜனாதிபதி சிவப்பு கம்பளத்தில் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் நுழைந்ததும் நேரடி ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட திடீர் மின்தடை காரணமாக நேரடி ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்தில் மின்தடை ஏற்பட்டால் 2 நிமிடங்களுக்குள் மின் பிறப்பாக்கிகள் தானாக இயங்கும் எனவும் ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்து கொள்ளும் போது சுமார் 10 நிமிடங்களுக்கு மின்சாரம் தடைப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக தொலைக்காட்சி சேவைகளில் நேரடி ஒளிபரப்பு வழங்க முடியாத நிலை ஏற்பட்ட நிலையில் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் மின்சாரத்தை இயக்க மின் பிறப்பாக்கி பயன்படுத்தப்பட்டு அது வெற்றிகரமாக பிரதான மின்பாதைக்கு நகர்த்தப்பட்டதாக அவர் கூறினார். அரச தொலைக்காட்சியின் நேரடி ஒளிபரப்பில் தடை ஏற்பட்டதாக தமக்கு தெரிவிக்கப்பட்ட போதும் என்ன தவறு நடந்தது என்று தமக்கு தெரியவில்லை என படைக்கல சேவிதர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் நாடாளுமன்றத்தில் மின்தடை ஏற்படவில்லை என உறுதியாக கூற முடியும் என்றும் நாடாளுமன்றத்தின் படைக்கல சேவிதர் நரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்ட நிலையில் மேற்குலக நாடுகள் தமது நிலைப்பாட்டை உடனடியாக வெளிப்படுத்தாத போதிலும் தற்போது அந்த நகர்வுகளை முன்னெடுத்து வருகின்றன. புதிய ஜனாதிபதியாக சர்வதேசம் எதிர்பாராத விதமாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவாகியிருந்த நிலையில் தற்போது அவருக்கான ஆதரவு கருத்துக்களை சர்வதேச சமூகம் வெளியிட்டு வருகின்றது. அந்த வகையில் இலங்கையின் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண புதிய அரசாங்கம் வழிவகுக்கும் என எதிர்பார்ப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இலங்கை மக்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவு தொடர்பில் நம்பிக்கை வைக்க முடியும் எனவும் ஐரோப்பிய ஒன்றியம் தனது ட்விட்டர் பதிவில் கூறியுள்ளது. ஸ்ரீலங்காவின் 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பல வெளிநாட்டு ராஜதந்திரிகள் இலங்கைக்கான தமது நாட்டின் அர்ப்பணிப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்படுவதற்கு தாம் எதிர்பார்த்துள்ளதாக அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். இந்த சவாலான காலங்களில் பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கும் ஜனநாயகம் மற்றும் பொறுப்புக்கூறலை நிலைநிறுத்துவதற்கும் அனைத்து இலங்கையர்களுக்கும் நிலையான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்தை கட்டி எழுப்புவதற்கும் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான முயற்சிகளை இரட்டிப்பாக்குவது அவசியமாகும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற பிரித்தானியா எதிர்பார்த்துள்ளதாக உயர் ஸ்தானிகர் சாரா ஹால்டன் தெரிவித்துள்ளார். அரசியல் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கான அழைப்புகள் உட்பட அனைத்து இலங்கையர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு பிரித்தானியா செயற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைதியான போராட்டத்திற்கான உரிமை உட்பட ஜனநாயக மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய ஆட்சியை பாதுகாக்க அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொள்வதாக சாரா ஹால்டன் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் அரசியலமைப்பிற்கு அமைவாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தெரிவை கனடா கவனத்தில் கொள்கிறது என கொழும்பில் உள்ள கனேடிய உயர் ஸ்தானிகராலயம் தெரிவித்துள்ளது. தீவின் மக்கள் எதிர்நோக்கும் கஷ்டங்களை தணிக்க அவசர அரசியல் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களை நோக்கிய முயற்சிகளை தாம் ஊக்குவிப்பதாகவும் இந்த நெருக்கடியை எதிர்கொள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் செயற்படும் போது ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தவும் மதிக்கவும் வலுவாக ஊக்குவிப்பதாகவும் உயர் ஸ்தானிகராலயம் தனது ட்விட்டரில் தெரிவித்துள்ளது. இதேவேளை சர்வதேச நாணய நிதியம் உட்பட நீண்டகால பொருளாதார ஸ்திரத்தன்மையை நோக்கி செயற்பட புதிய அரசாங்கத்தை தமது நாடு ஊக்குவிக்கின்றது என கொழும்பில் உள்ள ஆஸ்திரேலிய உயர் ஸ்தானிகராலயம் தெரிவித்துள்ளது. இலங்கை மக்களுக்கு ஆஸ்திரேலியா தொடர்ந்தும் ஆதரவு அளிக்கும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய பிரதமர் மற்றும் அமைச்சரவை நியமனம் உள்ளிட்ட அரசியல் மாற்றத்திற்கான முதற்படி இதுவாகும் எனவும் நியூசிலாந்து நாடாளுமன்றம் மற்றும் இலங்கை மக்களின் விருப்பத்திற்கிணங்க அனைவரையும் உள்ளடக்கிய அரசாங்கத்தை அமைப்பதை எதிர்பார்த்துள்ளதாகவும் இலங்கைக்கான நியூசிலாந்து உயர் ஸ்தானிகர் மைக்கேல் அப்பில்டன் தெரிவித்துள்ளார்.
பொருளாதார நெருக்கடியின் விளைவாக இலங்கையர்கள் தொடர்ந்து கணிசமான இன்னல்களை எதிர்கொள்கின்றனர். சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதும் அதற்கான பொருளாதார சீர்திருத்தங்களை செயற்படுத்துவதும் அவசர தேவையாக உள்ளது. இந்த சவாலான நேரத்தில் இலங்கையர்களுக்கு உதவ நியூசிலாந்து சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நாடாளுமன்ற ஆசனம் வெற்றிடமாகியுள்ளமை தொடர்பில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளார். இந்த நிலையில் வெற்றிடமாகியுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்திற்கு ஒருவரை நியமிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றிடமான தேசிய பட்டியல் ஆசனத்திற்கான உறுப்பினரை கட்சியின் செயற்குழு கூடி தீர்மானிக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வெற்றிடமான குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு அந்த கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவத்ன நியமிக்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரான ருவன் விஜயவர்த்தன தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்படவுள்ளதாக முன்னர் தகவல் வெளியாகியிருந்தது. எனினும் இறுதியில் அவரது பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பெரும்பான்மையான மக்களின் ஆதரவுடன் இளம் செயற்பாட்டாளர்களின் அசாதாரண செயற்பாட்டினால் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நினைவில் கொள்வார் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார். தனது முகநூல் பதிவில் ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்த அவர் அதிர்ஷ்டமும் வெற்றியும் கிடைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் 8வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கவிற்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் முன்னொருபோதும் இல்லாத சவால்களின் பிடியில் இலங்கை சிக்கியுள்ள தருணத்தில் அதன் ஆட்சி பொறுப்பை ரணில் விக்ரமசிங்கே ஏற்றுக்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இதனால் ரணில் விக்ரமசிங்கவின் கடுமையான உழைப்பு மக்களின் நலனுக்கான ஆட்சிக்காக அமையுமே தவிர அவரது நலனிற்கான ஆட்சியாக அமையாது என அவர் கூறினார். அத்துடன் ஊழல்களில் ஈடுபட்டுள்ள அரசியல்வாதிகளுக்கு இடமளிக்காத வகையில் சட்டத்தின் ஆட்சி நேர்மையான முறையில் இடம்பெறும் என அவர் சுட்டிக்காட்டினார். புதிய அரசமைப்பை உருவாக்குவதன் மூலம் அரசியல் மற்றும் குடிசார் சமூக தலைவர்களின் பங்களிப்பு அவசியமானது எனவும் இலங்கைக்கு தொலைநோக்கு தாராள மனப்பான்மையும் கொண்ட தலைவர்கள் தேவை எனவும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களும் ஆதரவளித்ததான செய்திகள் கூட்டமைப்பிற்குள் பிளவுகளை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் ஒன்றாக இருக்கும் நிலப்படத்துடன் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விலை போயுள்ளதாக அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்த கருத்தை உள்ளடக்கிய முகநூல் பயனர் ஒருவரின் பதிவை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் பகிர்ந்துள்ளார். இதன் மூலம் சக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் விலை போயுள்ளார் என எம் ஏ சுமந்திரன் மறைமுகமாக கருத்து வெளியிட்டுள்ளதாக அரசியல் விமர்சகரான ஜதீந்திரா ஐபிசி தமிழுக்கு தெரிவித்தார். அத்துடன் தமிழ் நலன் சார்ந்த விடயங்களில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் எதிர்கால முன் நகர்வுகளை இவ்வாறான உட்பூசல்கள் பாதிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் உள்ள ஒரு சிலர் விலை போய்விட்டதாகவும் ரணில் விக்ரமசிங்கே வாக்களித்து விட்டதாகவும் ஏதாவது ஒரு பொது உடன்பாட்டுக்கு வந்த பின்னர் இப்படி செய்துவிட்டதாக அங்காங்கே பொய்யான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. உண்மையில் அது எந்த வகையிலும் அது நிரூபிக்கக்கூடிய வாதங்கள் அது ஒரு வாதம் அல்ல. ஆனால் இப்படியான இப்படி முன்னுக்கு முரணான கருத்துக்களை முன்வைப்பதை குறிப்பாக ஒரு கட்சிக்குள் இருப்பவர்களே இப்படி மாறி மாறி கருத்துக்களை முன்வைப்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முன்னகர்வுகளுக்கு ஆரோக்கியமானதல்ல. ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பல்வேறு பிரச்சனைகளோடுதான் ஒரு தசாப்த காலமாக அது பல்வேறு உள்முரண்பாடுகளோடுதான் இது ஒரு வகையில் இழுபட்டுக் கொண்டிருந்தது. இப்பொழுது வரை அப்படித்தான் அதனுடைய நிலைமை. இப்பொழுது இந்த ஜனாதிபதி தெரிவின் பின்னர் மேலும் ஒரு பிளவு ஏற்பட்டிருப்பது போன்று தெரிகின்றது. முக்கியமாக ஏற்கனவே சம்பந்தம் இருக்கும் வரைதான் இந்த கூட்டமைப்பு இருக்கும் என்ற ஒரு அபிப்பிராயம் கூட பலருக்கு உண்டு. ஆக இந்த நிலையில் இவ்வாறான பிளவு நிலையை பொது வழிகளில் காண்பிப்பதை எடுத்து ஆரோக்கியமாக இப்பொழுது யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ரணில் விக்ரமசிங்கே தான் இப்பொழுது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி. ஒரு அரசியல் அமைப்பின்படி ஜனநாயக முறைமையின்படி அவர் நாடாளுமன்றம் தெரிவு செய்திருக்கிறார். ஆகவே பழைய விஷயங்களை விட்டுவிட்டு புதிதாக வந்திருப்பவரோடு எவ்வாறு உரையாடலை மேற்கொள்வது எவ்வாறு பணியாற்றுவது என்ற தமிழ் நலன் தமிழர் நலன்களை முன்வைத்து எவ்வாறு பணியாற்றுவது என்ற அடிப்படையில் சிந்திப்பதுதான் பொருத்தமானது.
இலங்கையில் உள்ள திருடர்களின் பாதுகாப்பிற்காக ஜனாதிபதி ஒருவர் நாடாளுமன்றம் ஊடாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. நாட்டு மக்கள் போராட்டங்களை நடத்தி பேரணிகள் மேற்கொண்டு அதிகாரத்தில் இருக்கும் திருடர்களை வீட்டிற்கு அனுப்ப முயற்சித்த போதும் அந்த திருடர்கள் இணைந்து தமது பாதுகாப்பிற்காக ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்துள்ளனர் என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நாட்டிற்கான புதிய ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார். முதலில் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாட்டை மீட்டெடுக்க அவருக்கு பலம் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். அத்துடன் நாடாளுமன்றத்தில் நேற்று நாட்டு மக்களின் நிலைப்பாடு பிரதிபலித்ததா என்று கேட்க விரும்புகின்றேன். 2020 தேர்தலின் போது இருந்த சூழ்நிலைக்கேற்ப தெரிவு செய்யப்பட்டவர்களே தற்போது நாடாளுமன்றத்தில் இருக்கின்றனர். மக்களின் அந்த நிலைப்பாட்டில் தற்போது மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நாடாளுமன்றத்தில் மக்களின் தற்போதைய நிலைப்பாடுகள் பிரதிபலிக்கவில்லை. நாட்டு மக்கள் அன்று தமது நிலைப்பாட்டிற்கு அமைய தெரிவான ஜனாதிபதி நாட்டிலிருந்து விரட்டியுள்ளனர். அந்த ஜனாதிபதியுடன் தெரிவானவர்களே நாடாளுமன்றத்தில் அதிக அளவில் இருக்கின்றனர். திருடர்களை விரட்டவே மக்கள் போராட்டங்களையும் பேரணிகளையும் நடத்தினர். ஆனால் திருடர்கள் இணைந்து ஒருவரை தெரிவு செய்துள்ளனர். நாட்டு மக்கள் தூய்மையான அரசியலை எதிர்பார்த்தனர். இதன் காரணமாகவே கரைப்படியாத கரங்களை கொண்டுள்ள சஜித் பிரேமதாசவும் டலஸ் அழகப்பெருமவும் இணைந்து ஒரு பயணத்தை செல்ல தயாராகினர். எமது கட்சி இதற்காக 5% கூட செலவிடவில்லை. மக்களின் நிலைப்பாட்டிற்கு அமைய செயற்படும் ஜனாதிபதியே எமக்கு வேண்டும். ரணில் விக்ரமசிங்கவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்களித்தமைக்கான காரணம் என்ன? நாட்டை அகல பாதாளத்திலிருந்து மீட்டெடுப்பதா? நாட்டின் ஜனநாயகத்தை ஸ்தம்பிக்கவா? இல்லை, எரிந்து போன தமது சொத்துக்களை நிர்மாணித்துக் கொள்ளவே வாக்களித்துள்ளதாக எமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. நாங்கள் அதனை எதிர்க்கவில்லை. தமது பாதுகாப்பு மற்றும் வாகன அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்வது மற்றும் தொடர்ந்தும் அதிகாரத்தில் இருப்பதற்காகவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளனர். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கும் பாதுகாப்பற்ற சூழலே நாட்டின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்படுவதற்கான காரணம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து கருத்து வெளியிட்ட அவர், இன்னும் 2 காலத்திற்குள் பிரச்சனைகள் வெடிக்கும் எனவும், ஐநா அமைதிப்படையோ அல்லது இந்தியாவோ தலையிடும் அளவிற்கு இரத்த கலரி ஏற்படலாம் எனவும் எச்சரித்துள்ளார். இந்த நாடாளுமன்றத்தில் உள்ள 134 உறுப்பினர்களில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களித்ததே வெவ்வேறு காரணங்கள் இருக்க முடியும். பொதுவான காரணம் ஒன்று இருக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகியுள்ளமையே அதற்கு காரணம். எமக்கு பாதுகாப்பு இல்லை. அவர்களின் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது. கிராமங்களுக்கு செல்ல முடியாது. வன்முறையுடன் தாக்குதல் நடத்துவதற்கு வருகின்றார்கள். அனைத்திற்கும் முன்னதாக இந்த நிலைமையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதுவே 134 பேர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாக்களித்ததன் பிரதான காரணமாகும். அந்த நிலைமையை உருவாக்கியது யார்? போராட்டக்காரர்கள். கோட்டாபே ராஜபக்ச நாட்டிலிருந்து வெளியேறிய போது நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு சுனில் நெந்துல் ஹெத்தில்லால் ஹாந்த போன்றவர்கள் வந்து நாடாளுமன்றத்தை மற்றொரு ஜனாதிபதி செயலகம் அலரி மாளிகை ஜனாதிபதி மாளிகை போல மாற்றுவதற்கு முயற்சித்தனர். அதற்கு இடமளிக்காமல் அவசரகால சட்டம், ஊரடங்கு சட்டம் ஆகியவற்றை பிரகடனம் செய்து பாதுகாப்பு தரப்பிற்கு உதவிகளை வழங்கி சிறப்பாக கையாண்டது ரணில் விக்ரமசிங்கே என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணுகின்றார்கள். அவ்வாறான ஒரு ரணிலே தேவை என அவர்கள் நினைக்கின்றார்கள். அரசியல் நியாயம் தூரநோக்கு என எதுவுமின்றி அனைவருமே உசுப்பேற்றி இறுதி வரை ரணிலை கொண்டு வந்துள்ளனர். இதிலிருந்து கற்க வேண்டிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய ஜனாதிபதி தொடர்பாக மோசமான சித்தரிப்பை மேற்கொள்ள வேண்டிய தேவை எமக்கு இல்லை. எமது நாடு வீழ்ச்சி கண்டிருக்கின்ற அளவை பார்த்தால் புதிய ஜனாதிபதிக்கோ அவரை வெற்றி பெறச் செய்ய முன்னின்று செயற்பட்ட குழுவிற்கோ இந்த பின்னடைவிலிருந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என நாம் நம்பவில்லை. எனினும் 1 அல்லது 2 மீண்டும் இந்த பிரச்சனை வெடிக்கும். மேற்குலக நாடுகள் எதிர்பார்க்கும் இரத்த களரி அல்லது இரத்த வெள்ளம் ஏற்படுவதற்கு இடமுள்ளது. அந்த இரத்த வெள்ளம் ஏற்படுமாகின் ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் படையினர் தலையீட்டிற்கு வழிகோலும். அதுவும் இல்லாத பட்சத்தில் இந்தியாவின் தலையீட்டிற்கு வழி ஏற்படும். அதனை தடுப்பதற்கே கசக்கும் கசாயமான சர்வகட்சி அரசாங்கம் தொடர்பான விடயத்தை முன்னெடுத்தோம். எனினும் அதை வெற்றி கொள்ள எம்மால் முடியாமல் போகும். ஆகவே மிகவும் அபாயமான நிலைமையிலேயே நாம் தற்போது இருக்கின்றோம். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் பணியாற்றுவதற்கு 20 பேர் கொண்ட அமைச்சரவை நாளை நியமிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. நாளை புதிய பிரதமரை ரணில் விக்ரமசிங்க நியமிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
ஸ்ரீலங்காவின் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கும் உறுப்பினர்களை பிரதிநிதித்துவப்படுத்த முயற்சிக்கப்படுவதாக தென்னிலங்கை செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன்படி கூடியளவில் இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசாங்கத்தில் பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை பிரதமராக நியமிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்கட்சியிலிருந்து எந்த தலைவரும் பிரதமர் பதவியை ஏற்க தயாராக இல்லை என்றால் ரகசிய வாக்கெடுப்பில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி பதவிக்கு பரிந்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்த்தனுக்கு அது வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தின்படி அமைச்சரவையின் அளவு 30 தாண்டக்கூடாது என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவேளை புதிய அரசாங்கம் எரிபொருள், சமையல் எரிவாயு விநியோகம் மற்றும் விவசாயிகளுக்கு பயிற்சிகைக்கான உரங்களை எதிர்வரும் பருவத்தில் வழங்குவதை சீராக்க திட்டமிட்டுள்ளது. மேலும் தற்போதைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபட நிதி உதவியை பெறுவதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் மீண்டும் பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகே உள்ள காலி முகத்திடல் போராட்டத்தில் ஈடுபட்டு பெறும் குழுவினர் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கடிதம் ஒன்றை கையளித்துள்ளனர். எதிர்காலத்தில் தமது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்பதால் இந்த விடயத்தில் ஐநா தலையிட வேண்டும் என்றும் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஐநா அதிகாரிகளிடம் கடிதத்தை கையளித்த குழுவில் பல பௌத்த பிக்குகளும் அரசு எதிர்ப்பு போராட்டக்காரர்களும் உடனிருந்தனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் சுயாதீன நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நெருக்கடி இலங்கையின் அனைத்து மக்களுக்கான மனித உரிமைகளை அனுபவிப்பதில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு கடன் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான ஐநாவின் சுயாதீன நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கையில் வரலாறு காணாத உயர் பணவீக்கம், அதிகரித்து வரும் பொருட்களின் விலைகள், மின் துண்டிப்பு, எரிபொருள் தட்டுப்பாடு நெருக்கடி மற்றும் பொருளாதார வீழ்ச்சி குறித்து ஐநாவின் சுயாதீன நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடன் நெருக்கடியானது நாடுகள் மீது ஏற்படுத்தியிருக்கும் பாரதூரமான கட்டமைப்பு ரீதியான தாக்கங்களை நாம் மீண்டும் மீண்டும் பார்த்திருக்கின்றோம் என வெளிநாட்டு கடன் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான ஐநாவின் சுயாதீன நிபுணர் அத்திய வாரிஸ் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய நிதி அமைப்பில் ஆழமான கட்டமைப்பு இடைவெளிகள் மற்றும் மனித உரிமைகளை செயற்படுத்துவதையும் கடன் நெருக்கடி பாதிக்கின்றது என அவர் கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுக்கள் உட்பட பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கான எந்தவொரு பதில் நடவடிக்கையும் மனித உரிமைகளை மையப்படுத்தியதாகவே இருக்க வேண்டுமெனவும் அத்திய வாதிஸ் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2019 இலங்கைக்கு விஜயம் தொடர்பான அறிக்கையிலும் அதிகரித்து வரும் நிறுவன கடன்கள் குறித்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டதாக ஐநா நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கடனை திருப்பிச் செலுத்துவதே நாட்டின் மிகப்பெரிய செலவீனமாக இருப்பதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். மேலும் கடனை செலுத்துவதற்கான மாற்று வழிகள் மற்றும் குறைவான தீங்கு விளைவிக்கும் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தையும் வலியுறுத்தியதாக ஐநா நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி குறித்து மனிதாபிமான அமைப்புகள் மாத்திரமல்லாமல் சர்வதேச நிதி நிறுவனங்கள், தனியார் கடன் வழங்குநர்கள் மற்றும் உதவி வழங்கும் ஏனைய நாடுகளின் உடனடி உலகளாவிய கவனம் தேவை என்று ஐநா நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் எரிபொருள் விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் ஜால் மாவட்டத்தில் எரிபொருள் விநியோகம் இடம்பெற்ற நிலையில் சில இடங்களில் குழப்பமான நிலை நிலவியதாக ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். எரிபொருள் இலத்திரனியல் அட்டை நடைமுறைக்கு வரும் வரையில் எரிபொருள் அட்டை நடைமுறையில் விநியோகம் இடம்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டார். கியூஆர் கோட் முறைமையை முழுமையாக அமுல்படுத்தும் வரை யாழ்ப்பாண மாவட்டத்திலே நாங்கள் ஏற்கனவே பிரதேச இலங்கள் ஊடாக வழங்கியிருக்கின்ற அந்த எரிபொருள் விநியோக அட்டைகளை பயன்படுத்துமாறு நாங்கள் தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்துக்கான விசேஷ ஏற்பாடு. அதனிடத்திலே நாங்கள் இதனை தேசிய மட்டத்தில் இருக்கின்ற அந்த முறைமையுடன் இணைந்த வகையிலே நாங்கள் அவற்றை கொண்டு செல்லலாம். இது வந்து ஒரு நெருக்கடியை குறைப்பதற்கும் அனைவருக்கும் அந்த எரிபொருளை கிடைப்பதற்குமான ஒரு முறையாகத்தான் நாங்கள் இந்த பங்கீட்டு அட்டையை நாங்கள் அமல்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே இந்த பங்கீட்டு அட்டையை அவர்கள் ஒரு தற்காலிக ஏற்பாடாக, அதாவது முறையான தேசிய திட்ட அமுலாக்கல் வரும் வரையில் அதனை பயன்படுத்தலாம் என்று நாங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றோம். ஆகவே அந்த விநியோக அட்டை கொண்டு செல்லும் பட்சத்தில் அந்த எரிபொருளை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்திலே குறிப்பாக அந்த வாகனத்தினுடைய இறுதி இலக்கங்கள் அடிப்படையிலும் அந்த விநியோகம் கண்டிப்பாக நடைபெறும். ஆகவே குறிப்பாக 1-2 இலக்கத்தை இறுதி இலக்கமாக கொண்ட வாகன இலக்கங்கள் வந்து செவ்வாயும்
சனிக்கிழமையிலும் அவற்றை பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதேபோன்று 3, 4, 5 ஆகிய இலக்கங்களை இறுதி இலக்கமாக கொண்ட வாகனங்கள் வியாழன் மற்றும் ஞாயிறு தினங்களில் அதனை பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதேபோன்று 6, 7, 8, 9 இறுதி இலக்கமாக கொண்ட வாகனங்களுக்குரிய உரிமையாளர்கள் திங்கள் புதன் வெள்ளி கிழமைகளிலே அந்த எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவை தொடர்ச்சியாக இந்த எரிபொருள் விநியோகம் நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் நெருக்கடி ஏற்படுத்தாது அமைதியாக அந்தந்த பிரதேசங்களிலூடாக கூடுதலாக அந்தந்த அவர்களுடைய அண்மையில் இருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையம் ஊடாக அதனை பெற்றுக்கொள்வது மிகச்சிறப்பாக இருக்கும். தமிழ்நாட்டில் இளைஞர்கள் தொடர்புபட்டதாக கூறப்படும் போதைப்பொருள் விநியோகஸ்தர்கள் மற்றும் கும்பல்களுக்கு எதிராக இந்திய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் போதைப்பொருள் கும்பல்கள் தொடர்புபட்ட சட்டவிரோத செயற்பாடுகளுடன் தொடர்புடைய இடங்களில் மத்திய புலனாய்வு பிரிவு சோதனைகளை மேற்கொண்டுள்ளது. பாகிஸ்தானை தளமாக கொண்ட போதைப்பொருள் மற்றும் ஆயுத விநியோக நிறுவனத்துடன் இணைந்து இலங்கையைச் சேர்ந்த 2 உயர்மட்ட நபர்களால் இயக்கப்பட போதைப்பொருள் கும்பல் இந்தியாவிலும் இலங்கையிலும் இயங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கும்பல் தமிழீழ விடுதலை புலிகளின் மறுமலர்ச்சிக்காகவும் செயல்பட்டு வருவதாகவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் போதைப்பொருள் கும்பலின் சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறுவதாக சந்தேகிக்கப்படும் தமிழ்நாட்டின் சென்னை, திருப்பூர், செங்கல்பட்டு மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் உள்ள 22 இடங்களில் மத்திய புலனாய்வு அதிகாரிகள் சோதனை நடத்தியதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வழக்கில் இருவருக்கு எதிராக இந்திய போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. மன்னார் வளைகுடா கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தியிருந்த 25 கிலோ பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகளை மண்டபம் வரத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகளின் சர்வதேச மதிப்பு சுமார் 3 லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது. மன்னார் பெரிய குஞ்சிக்குளம் பாடசாலைக்கான அச்சுப்பிரதி இயந்திரம் ஒன்று தனியார் வங்கி ஒன்றினால் இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த தனியார் வங்கியின் ஊடாக மேலும் சில பாடசாலைகளின் கற்றல் செயற்பாடுகளுக்கான உதவிகள் வழங்கி வைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு பிராந்திய காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட வடல்கம பிரதேசத்தில் பெண் ஒருவர் தாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று பிரதேசவாசிகள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். தாக்குதல் சம்பவத்தை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் தலைமறைவாகியுள்ள நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நோர்ட் ஸ்ட்ரீம் 1 என்ற மிகப்பெரிய குழாய் கட்டமைப்பு ஊடாக ஐரோப்பாவிற்கான எரிவாயு விநியோகத்தை ரஷ்யா மீண்டும் ஆரம்பித்துள்ளது. கடந்த 10 நாட்களாக பராமரிப்பு பணிகளுக்காக எரிவாயு விநியோகத்தை ரஷ்யா நிறுத்தி வைத்திருந்த நிலையில் மீண்டும் இந்த விநியோகம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீதான தாக்குதல்கள் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கான எரிவாயு விநியோகத்தை ரஷ்யா முழுமையாக இடைநிறுத்தலாம் என்ற அச்சம் எழுந்திருந்தது. அந்த வகையில் அடுத்த 7 மாதங்களுக்கு எரிவாயு பயன்பாட்டை 15% குறைக்குமாறு உறுப்பு நாடுகளை ஐரோப்பிய ஆணைக்குழு வலியுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் நோர்ட் ஸ்ட்ரீம் குழாய் கட்டமைப்பு ஊடாக எரிவாயு விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் முழுமையான விநியோகம் இடம்பெறுவதற்கு நேரம் எடுக்கும் என நோர்ட் ஸ்ட்ரீம் குழாய் விநியோக செயற்பாடுகளுக்கான நிர்வாகம் கூறியுள்ளது. அத்துடன் பராமரிப்பு பணிகளுக்கு முன்னர் இருந்ததை போன்று எரிவாயு விநியோகம் இடம்பெறும் என எதிர்பார்ப்பதாகவும் நோர்ட் ஸ்ட்ரீம் குழாய் விநியோக செயற்பாடுகளுக்கான நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. எனினும் குழாய்களின் விநியோகத்திறனில் சுமார் 40% மாத்திரமே ரஷ்யாவின் ஹஸ்ப்ரோம் நிறுவனம் விநியோகிப்பதாக ஜெர்மனியின் வலையமைப்பு ஒழுங்குபடுத்தும் அமைப்பின் தலைவர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு ஐரோப்பா தனது மொத்த எரிவாயு தேவையில் 40% ரஷ்யாவிடமிருந்தே பெற்றிருந்தது. குறிப்பாக ஜெர்மனி அதிகளவில் ரஷ்யாவின் எரிவாயு இதுவரை காலமும் நம்பியிருந்த நிலையில் உக்ரைன் யுத்தம் ஆரம்பித்த பின்னர் ரஷ்ய எரிவாயுவில் தங்கியிருப்பதை 55% இருந்து 35% ஜெர்மனி குறைத்துள்ளது.
அத்துடன் படிப்படியாக ரஷ்ய எரிவாயுவை பெறுவதை நிறுத்துவதற்கு ஜெர்மனி நடவடிக்கை எடுத்து வருகின்றது. எவ்வாறாயினும் நோட்ஸ்ட்ரீம் வன குழாய் ஊடான எரிவாயு விநியோகம் நிறுத்தப்பட மாட்டாது என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உறுதி வழங்கியிருந்தார். உடன்படிக்கையில் உள்ள கடப்பாடுகளை ரஷ்யா நிறைவேற்றும் என அவர் உறுதி வழங்கியுள்ளார். அடுத்து மேலும் சில உலக செய்திகள் தொடர்கின்றன. உக்ரைனுக்கு எதிரான போரில் ஒரு படைவீரராக இணைவதற்கு தமது 9 வயது மகன் விரும்புவதாக உக்ரைனின் முதல் பெண்மணி ஒலினா செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அதற்கு தயாராகும் வகையில் தற்காப்பு கலைகள் மற்றும் துப்பாக்கியை எவ்வாறு பயன்படுத்துவது தொடர்பான பயிற்சிகளை பெறுவதற்கு தனது புதல்வர் விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். உக்ரைனுக்கு மேலதிகமாக ஆயுதங்களை வழங்க வேண்டும் என கோரும் நோக்குடன் அமெரிக்காவிற்கான விஜயத்தை முன்னெடுத்துள்ள போதே உக்ரைனின் ஜனாதிபதியின் துணைவியான ஒலினா இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சுகவீனமுற்றுள்ளதாக வெளிவந்த தகவல்களை அமெரிக்க மத்திய புலனாய்வு நிறுவனம் முதல் முறையாக மறுத்துள்ளது. 70 வயதை தொட்டுள்ள ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் புற்றுநோயினால் பீடிக்கப்பட்டுள்ள உறுதிப்படுத்தப்படாத ஊடகங்கள் தொடர்ந்து வெளிவரும் பின்னணியில் புலனாய்வு நிறுவனத்தின் பணிப்பாளர் வில்லியம் பேர்ன்ஸ் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். விளாடிமிர் புட்டின் உடல் ரீதியாக நிலையற்றிருப்பதாகவும் மோசமான உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியிடப்படும் கருத்துக்களுக்கு எந்தவொரு ஆதாரமும் இல்லை எனவும் அவர் மிக ஆரோக்கியமாக இருப்பதாகவே தோன்றுகின்றது எனவும் வில்லியம் பேர்ன்ஸ் நகைச்சுவையாக கூறியுள்ளார். இந்தியாவில் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை கொள்வனவு செய்ததில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடு தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். டெல்லி பொருளாதார சட்ட கண்காணிப்பு மற்றும் குற்ற நடவடிக்கை அலுவலகத்தில் சோனியா காந்தி முன்னிலையான நிலையில் அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காங்கிரஸ் கட்சியினரின் போராட்டத்தை அடுத்து டெல்லி பொருளாதார சட்ட கண்காணிப்பு மற்றும் குற்ற நடவடிக்கை அலுவலகத்துக்கு முன்பாக பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் சமகால அரசியல் களத்தை தனக்கு சாதகமான கலையுடன் வளைத்து போட்ட ரணில் விக்ரமசிங்க அரச தலைவராக வந்ததும் நாடாளுமன்றம் எரிக்கப்படலாம், ஐநா அமைதிப்படை வரலாம், இந்திய படை வரலாம் என வாய்வீச்சு குண்டுகள் வீசப்படுகின்றன. இந்த பின்னணியில் இலங்கை விடயங்களை மையப்படுத்தி வருகின்றது இன்றைய பார்வை பதிவு. சிங்கம் சிங்கிளாகத்தான் வெறுமென பஞ்ச் டயலாக் எனப்படும் அதிரடி வசனம் இருந்தாலும் யானையும் சிங்கிளாக பிரசிடென்ட் ஆகும் என்பது ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தில் நிரூபிக்கப்பட்ட ஒரு பஞ்ச் டயலாக் ஆகிவிட்டது. இருக்காதா பின்னே, விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டவில்லை என்ற குறையாக கடந்த பொது தேர்தலில் மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்தே நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அரச தலைவர் தெரிவில் வேட்பாளராக போட்டியிடவில்லை என சகித்தும் தனக்கு 3 வாக்குகள் கிட்டும் என்பது ஏற்கனவே தெரிந்த விடயம் என தோல்விக்கு பின்னர் அனுரகுமாரா திசாநாயக்கா போன்றவர்கள் கதைகளை சொன்னாலும் சிங்கிள் யானை இன்று அதிகாரபூர்வமாக 2.5 வருடத்துக்குரிய ஜனாதிபதி மந்திரிய பொறுப்பை ஏற்றுவிட்டது. இதன் பின்னர் வழமை போலவே அரசியல் ரசாயன மாற்றங்களும் ஆக்ரோச கருத்துக்களும் வெளிப்படுத்தலைப்படுகின்றன. அந்த வகையில் அதிரடி மாற்றங்களின் வரிசையில் சஜித்தணி நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக்கா தனது கட்சியின் இளைஞர் பொறுப்பை கடாசினார். அதேபோல யாழ்ப்பாணத்தில் தனது சொந்த செலவில் கடவுச்சீட்டு வழங்கும் பணியகத்தை நிறுவப் போவதாக கடந்த 3 வாரங்களுக்கு முன்னர் சொன்ன தம்மிக்க பெரேரா முதலில் தனது அமைச்சக பொறுப்பை துறந்தார். இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும் வேண்டாம் என அதனையும் கடாசினார். இந்த நிலையில் இன்னொரு முனையில் அச்சமூட்டும் கருத்துக்களும் வருகின்றன. நாடாளுமன்றம் எரிக்கப்படலாம் என அனைத்து பல்கலைக்கழக மாணவர் சம்மேளன தலைவர் வசந்த முதலியே ஒரு குண்டை தூக்கி போட மறுபுறத்தே விமல் வீரவன்ச இன்னொரு குண்டை தூக்கி போடுகின்றார். நாட்டில் பெரும் குழப்பங்கள் வெடிக்கும், ஐநா அமைதிப்படை வரும், இந்திய படை வெறுமென விமல் வீரவன்ச மார்க் குண்டுகள் வெடிக்கின்றன. இவையாவும்
ரணில் அரச தலைவராக தெரிவாகிக் கொண்டாரே என்ற விரக்தியில் வெறும் கருத்துக்கள் என்பதும் வெளிப்படையானது. ஆயினும் மறுபுறத்தே மக்கள் செல்வாக்கற்ற ஒரு தலைவர், மக்கள் ஆணையற்ற ஒரு தலைவர் என வர்ணிக்கப்பட்ட முகம் இன்று அரச தலைவராக பொறுப்பேற்றுவிட்டது. ஆனால் இது சும்மா வந்த ஒரு பதவியல்ல. ஸ்ரீலங்காவின் சமகால அரசியல் களத்தை தனக்குரிய சாத்தியப்பாடுகளுக்குரிய கலையாக வளைத்து போட்டு இந்த சிங்கிள் யானை ஜனாதிபதி மந்திரிய பந்திக்கு வந்துவிட்டது. அதுவும் கடந்த பொது தேர்தலில் கடுமையாக அடிவேண்டி ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை பெற்றவர் இப்போது ஸ்ரீலங்காவின் நிறைவேற்று அதிகார அரசு தலைவராக வந்துவிட்டார். இது ரணிலின் முழுமையான சுயநலம் சார்ந்த நகர்வுக்கு கிட்டியொரு பெறுபேறு என்பதில் ஐயமில்லை. ஆனால் ரணிலின் வைலி ஃபோக்ஸ் நெறித்தந்திரங்கள் மற்றும் அவரது அதிகார பிடிப்பு இயல்புகள் எல்லாம் இருந்தாலும் எதிர்வரும் 2.5 வருடங்களுக்குரிய அவரது பதவி பாதை இலகுவானதுமல்ல. இதற்குரிய அறிகுறியை CIA எனப்படும் அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு முகமையின் தலைவர் பில் பேர்ன்ஸின் கருத்து புலப்படுத்தியிருக்கிறது. CIA தலைவரின் கருத்துப்படி ரணில் என்னதான் முயன்றாலும் இலங்கையை மையப்படுத்தி சீனா நகர்த்தும் ஊமை பந்தயங்கள், அதாவது டம் பெட்ஸ், இந்த தீவை பொருளாதார ரீதியில் பின்னுக்கு தள்ளிக்கொண்டே இருக்கும் என எச்சரிக்கைகள் வருகின்றன. இலங்கையரை உய்விக்க விடாமல் அதிக கடன்களை வழங்கிய சீனா இந்த ஊமை பந்தயத்தை கச்சிதமாக நகர்த்துவதாகவும் CIA தலைவர் குற்றஞ்சாட்டியிருக்கின்றார். CIA தலைவரின் இந்த கருத்து ரணில் அரசு தலைவராக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தால் தெரிவு செய்யப்பட்ட அதே நாளான நேற்று அமெரிக்காவின் கொலராடோ நகரில் வெளிப்பட்டது. இலங்கை போன்ற நாடுகளின் பொருளாதார எதிர்காலத்தை அளிக்கும் வகையில் ஊமைத்தனமான பந்தயங்களை செய்யும் சீனாவின் நோக்கம் இலங்கை உட்பட கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகளை பேரழிவுக்கு உள்ளாக்குவதே என்பதாகவும் CIA தலைவரின் கருத்து தெரித்து விழுந்துள்ளது. அவ்வாறாயின் மேற்குலகுக்கு அனுசரணை வழங்கக்கூடியவர் என கருதப்படும் ரணிலின் எதிர்கால நகர்வுகளுக்கு அமெரிக்கா அனுசரணை வழங்கக்கூடும் என்ற செய்தி CIA தலைவரின் ஊடாக சொல்லப்படுகின்றதா என்பதும் இங்கு ஒரு முக்கியமான விடயம். எது எவ்வாறோ சிஸ்டம் சேஞ்ச் இல்லையென்றால் ஒருங்கிய மாற்றம் என்ற கரத்துண்டை நீட்டியபடி பதவியேற்ற ரணில் குறித்த கலவைநிலை பிரதிபலிப்புகள் தொடரத்தான் செய்கின்றன. இந்த பிரதிபலிப்புகளில் ஒருதரப்போ இலங்கை எதிர்நோக்கும் கடுமையான பொருளாதார நெருக்கடி போன்ற சவால்களை ரணிலால் தான் கச்சிதமாக எதிர்கொள்ள முடியும் என நம்பி கை வைக்கின்றது. மறுதரப்போ ரணிலுக்கு மக்களின் நலன்களை விட ராஜபக்சக்களின் அரசியல் நலன்களே முக்கியமென அவநம்பிக்கை கொள்கின்றது. ஆனால் தான் ஒன்றும் ராஜபக்சக்களின் நண்பர் இல்லையென ரணில் நேற்று சீறிப்பாய்ந்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க முடியும். ஆகமொத்தம் இந்த வாரம் ஒரு புதிய பிரதமரை நியமித்து அநேகமாக அது தினேஷ் குணவர்தனாவாக இருக்கலாம், அதன் பின்னர் அமைச்சரவையை அமைத்து அதனூடாக சீர்திருத்தங்கள் உட்பட பொருளாதார நெருக்கடிகளை தீர்ப்பதற்கான கதவுகளை ரணில் மெல்ல திறக்கக்கூடும். ஆனால் அவர் இந்த கதவுகளின் தாழ்வாள்களை நகர்த்துவது நிச்சயமாகவே சவாலான ஒரு நகர்வு. ஏனென்றால் நேற்று அவருக்காக ஆதரவு கரங்களை உயர்த்திய தாமரைமொட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களே ரணிலின் பொருளாதார நெருக்கடி சீர்திருத்தங்களை எதிர்ப்பார்கள் என்பது யதார்த்தமானது. இதனால் அரசியல் ரீதியாக பிளவுபட்டுள்ள ஸ்ரீ ஜெயவர்தனபுர அரங்கம் ரணிலுக்குரிய சவால் கண்டமாகவே தொடரும். எனினும் அவரது அரசாங்கம் நாட்டில் தற்போது நிலவும் அன்றாட நெருக்கடிகளை தீர்க்கக்கூடும். குறிப்பாக எரிபொருள், சமையல் எரிவாயு மற்றும் விவசாயிகளுக்கான உர விநியோகங்களை அது சீராக்கிக் கொள்ளக்கூடும். அதேபோல அனைத்துலக நாணய நிதியமான IMF-உடனான பேச்சுவார்த்தைகளையும் அது துரிதப்படுத்திக் கொள்ளும். இந்த நிலையில் இனிமேல் அரசு தலைவர் பணியகம் பிரதமர் பணியகங்களைப் போன்ற இடங்களை கட்டாயமாக ஆக்கிரமிப்பது சட்டவிரோதமான நகர்வாக கொள்ளப்பட்டு அதற்கெதிரான நகர்வுகள் எடுக்கப்படும் என தனது கராரான செய்தியையும் ரணில் கூறியிருப்பதை அவதானித்துக் கொள்ள வேண்டும். ரணில் பதவியேற்றமை காரணமாக நாடாளுமன்றம் எரிக்கப்படும் என எச்சரிக்கை விட்ட அனைத்துலக பல்கலைக்கழக மாணவ சமூகத்தின் தலைவருக்கு எதிர்வினையாக ரணிலின் இந்த கரார் நிலை வெளிப்படுகின்றது. ரணிலை பொறுத்தவரை போராட்டக்காரர்களுக்கு மதிப்பளிப்பதாகவும் தனது சிஸ்டம் சேஞ்ச் முறையில் இளையவர்களுக்கு இடமளிக்கப் போவதாகவும் கூறுகின்றார். ஆனால் அமைதியாக இருக்கும் மக்களின் மனோநிலைமையும் ஏற்றி செயல்பட வேண்டும் என்பது ரணிலின் நிலைப்பாடாகும். இதனால் அரசாங்கத்தை கவிழ்க்க முயல்வதோ இல்லையென்றால் வதிவிடங்களை எரிப்பதோ அரசு தலைவர் மாளிகை பிரதமர் பணியகங்களை கைப்பற்றுவதோ ஜனநாயக ரீதியாக கருதப்பட மாட்டாது. அது சட்டவிரோதமான நகர்வாக கருதப்பட்டு கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ரணிலின் செய்தி வருகின்றது.
ஆனால் ரணில் சொல்லும் இந்த கரார் நிலைப்பாடு அரகல்யா எனப்படும் போராட்ட தரப்புக்கு எந்த அளவுக்கு சவால் விடுக்கும் என்பது இனிமேல் தான் தெரிய வரும். இதேபோல ரணிலுக்கு எதிரான போராட்டங்கள் தொடரும் எனவும், ரணிலை வீட்டுக்கு அனுப்பும் வரை இந்த போராட்டங்கள் நகர்த்தப்படும் என அரகலையா எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில், அரகலையாவின் இந்த எதிர்ப்பு நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த போவதாக கூறிக்கொள்ளும் ரணிலுக்கு நிச்சயமாகவே ஒரு கண்டமாகும், பெரும் கண்டமாகும். இவை எமது இலங்கை கழகத்தின் செய்தி தொகுப்பு. மீண்டும் லண்டன் கழகத்துக்கு திரும்புகின்றோம். நன்றி ரவீஷன். சற்று முன்னர் கிடைத்திருக்கக்கூடிய இந்திய செய்தி ஒன்றோடு இணைந்து கொள்கிறோம். இந்தியாவின் புதிய குடியரசுத் தலைவராக பழங்குடியினத்தைச் சேர்ந்த திரௌபதி முர்மு இன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இன்று இடம்பெற்ற வாக்கு எண்ணிக்கையில் 8 அளவில் அவர் 50% மேற்பட்ட வாக்குகளை பெற்றது அவரது வெற்றியை உறுதிப்படுத்தியுள்ளது. தற்போது அவரது ஆதரவாளர்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். திரௌபதி முர்முவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆளும் பாஜக கூட்டணியின் வேட்பாளராக திரௌபதி முர்முவும், எதிர்க்கட்சிகளின் வேட்பாளராக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் யஷ்வந்த் சின்ஹாவும் போட்டியிட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கள்ளக்குறிச்சி பாடசாலை மாணவி ஒருவரின் மர்ம மரணம் கடும் கொதிநிலையை உருவாக்கியிருக்கும் நிலையில், இதுவரை அவரது உடலத்தை வாங்க மறுத்த குடும்பத்தினர் இன்று அதனை பொறுப்பேற்று சொந்த ஊரில் இறுதி நிகழ்வுகளை மேற்கொண்டுள்ளனர். உச்சநீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட மேன்முறையீட்டு வழக்கில் குறித்த மாணவியின் தந்தைக்கு உச்சநீதிமன்றம் வழங்கிய அறிவுரைக்கு அமைவாக இந்த நகர்வு இடம்பெற்றுள்ளது. கள்ளக்குறிச்சி மாணவி மறு உடற்கூராய்வு செய்ய வேண்டியும் தங்கள் சார்பாக ஒரு மருத்துவரை நியமிக்க வேண்டும் என மாணவியின் தந்தை ராமலிங்கம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், மறு உடற்கூராய்வு குறித்த தகவல் உரிய நேரத்தில் மாணவியின் பெற்றோருக்கு தெரிவிக்கப்பட்டதாக கூறினார். இதையடுத்து இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் மாணவியின் உடலை பெற்றோர் பெற்றுக்கொள்ள உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மறு உடற்கூராய்வு செய்யப்பட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் உள்ள மாணவியின் உடலை பெற்றோர் பெற்றுக்கொள்ள சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனாலும் இதுவரையில் பெற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது காவல்துறை தரப்பில் ஆவணங்கள் முறையாக தந்த பின்னர் பெற்றுக்கொள்ளப்படும் என பெற்றோர்கள் தரப்பில் கூறப்பட்டதாக நமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மேலும் கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளி விடுதி அனுமதியின்றி இயங்கியது என்று மாநில குழந்தைகள் ஆணையர் நல சரஸ்வதி அதிர்ச்சி தகவல் ஒன்றை கடந்த 13 மாணவி இறந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் கனியாமூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் மாநில குழந்தைகள் நல ஆணையர் இன்று விசாரணை மேற்கொண்டார். அப்போது அனுமதியின்றி பள்ளி விடுதி இயங்கியது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டு உள்ளோம். அனுமதி பெறாமல் விடுதி நடத்தியது தண்டனைக்குரிய குற்றம் எனவும் கூறினார். மேலும் முறையாக விதிகள் கடைபிடித்திருந்தால் மாணவிக்கு பாதுகாப்பு கிடைத்திருக்கும். எந்த வழக்காக இருந்தாலும் சிறார்களின் புகைப்படம் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவித்தார். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியில் நடைபெற்ற வன்முறை குறித்து காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. சேலம் DIG பிரவீன்குமார் தலைமையிலான காவல் அதிகாரிகள் பள்ளியில் ஆய்வு நடத்தி வருகின்றனர். பள்ளிகளில் ட்ரோன் கேமராவை பறக்கவிட்டு காட்சிகளை பதிவு செய்கின்றனர். உளவுத்துறை வீடியோ ஆதாரங்களை கொண்டு வன்முறையில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து சிறப்பு புலனாய்வு குழு ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. சிறப்பு புலனாய்வு குழுவுடன் தடயவியல் நிபுணர் மற்றும் கைரேகை நிபுணர்களும் ஆய்வு செய்கின்றனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி இருப்பதாக தெரிய வருகிறது. எனினும் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பு பெரிய அளவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இத்தாலிய பிரதமர் மரியோ ட்ரோகி இன்று பதவி விலகியதை அடுத்து புதிய பொது தேர்தல் ஒன்றை இத்தாலி எதிர்நோக்கியிருக்கின்றது. இத்தாலியின் அரசியல் குழப்பங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் கவலையடைய வைத்துள்ளது. இத்தாலி நாடாளுமன்றத்தில் நேற்று பிரதமர் மரியோ ட்ராகி முன்னெடுத்த நம்பிக்கை வாக்கெடுப்பை கூட்டணி கட்சிகள் புறக்கணித்ததை அடுத்து தார்மீக ரீதியில் இன்று அவர் பதவி விலகியுள்ளார். சொந்த கூட்டணி கட்சிகள் வெளிப்படுத்திய இந்த புறக்கணிப்பு நகர்வு மூலம் தனது நிர்வாகத்திற்கான ஆதரவு மீளெடுக்கப்பட்டது என்ற செய்தியை அறிந்த ட்ராகி இன்று காலையிலேயே அரசு தலைவர் மாளிகைக்கு சென்று தனது பதவி விலகல் கடிதத்தினை அரசு தலைவர் செஜியோ மெட்ரல்லோவிடம் கையளித்துள்ளார். கடந்த வாரமும் தனது பதவியில் இருந்து டிராகி விலக முன்வந்த போதிலும் அரசு தலைவர் அதனை நிராகரித்திருந்தார். எனினும் இந்த முறை டிராகியின் பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு செப்டம்பர் மாத இறுதியில் அல்லது அக்டோபர் மாத ஆரம்பத்தில் தேர்தலை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. சூப்பர் மரியோ என்ற புனைப்பெயர் கொண்ட டிராகி
கொரோனா தாக்கத்திலிருந்து இத்தாலியை வெளியேற்றி ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீட்பு நிதியை பயன்படுத்துவதற்கான அடித்தளத்தை அமைத்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அலரி மாளிகை முன்றல் போராட்டத்தை கைவிட போராட்டக்காரர்கள் முடிவு. ரணிலின் பதவியேற்பு மற்றும் எச்சரிக்கையுடன் வலுவிளக்கும் போராட்டங்கள். அரச தலைவருக்குரிய அதிகாரங்கள் குறித்து அச்சம் வேண்டாம் என்கின்றார் ரணில். எனினும் முன்னணி போராட்டக்காரர்களுக்கு பிடியாணைகள் பிறப்பிப்பு. ரணில் விக்ரமசிங்கவுக்கு செல்வம் அடைக்கலநாதன் வாக்களித்ததாக சுமந்திரன் மறைமுக குற்றச்சாட்டு. மீண்டும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் சலசலப்பு. சீனாவால் ஸ்ரீலங்காவுக்கு அழிவு என சிஐஏ தலைவர் விசனம். ரணிலின் அதிகார பொறுப்புடன் இலங்கை குறித்து கருத்து. தமிழகத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்திய கள்ளக்குறிச்சி மாணவியின் உடலம் சொந்த ஊரில் அடக்கம். இந்திய உச்ச நீதிமன்ற அறிவுரையால் உடலத்தை பொறுப்பேற்ற பெற்றோர். விரைவில் பொது தேர்தலை எதிர்கொள்ளும் இத்தாலி. பிரதமர் மரியோ டிராகியின் பதவி விலகலால் கலைக்கப்படும் நாடாளுமன்றம். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற முதலிய தளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.